உத்தராகண்ட் கோவா மாநிலங்களில் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. உத்தராகண்டில் 60% வாக்குகளும் கோவாவில் 76% வாக்குகளும் பதிவானதாக தகவல். உத்தரப்பிரதேசத்தில் 2ஆம் கட்டமாக 55 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு. 61% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு எடப்பாடி பழனிசாமி டப்பிங் பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மிசாவையே எதிர்கொண்ட திமுகவை பன்னீர் பழனிசாமி நாடக கம்பெனியால் அச்சுறுத்தவே முடியாது என்று திட்டவட்டம். உள்ளாட்சி தேர்தல் பரப்புரை முடிய 3 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருப்பதால் தலைவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரம். புது புது யுக்திகளை கடைபிடித்து வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் முயற்சி. மொடக்குறிச்சி பாரதிய ஜனதா எம்எல்ஏ கட்ட பஞ்சாயத்து செய்ததாக அக்கட்சி நிர்வாகி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம். ஆடியோ ஆதாரத்தை வெளியிட்டு ஆட்சியரிடம் புகார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக ஜெகதீசன் ஆணையத்தின் இறுதிக்கட்ட விசாரணை தீவிரம். முன்னாள் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நேரில் ஆஜராகி விளக்கம். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிப்பு. பிப்ரவரி 18ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. எஸ்எஸ்எல்சி +2 திருப்புதல் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது எப்படி? தனியார் பள்ளிகளில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர் தீவிர விசாரணை. கர்நாடகாவில் 5 நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்ட பள்ளிகளில் ஹிஜாப்பை அகற்றிய பிறகே மாணவியர் உள்ளே அனுமதி. வகுப்பறைகளில் ஹிஜாப்பை அகற்றிக் கொள்ளட்டும் என்று கூறி நுழைவு வாயிலில் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பங்கு வெளியீட்டிற்கான முதல் படியாக வரைவு ஆவணங்களை செபியிடம் வழங்கியது எல்ஐசி. மார்ச் மாத இறுதிக்குள் 5% பங்குகளை விற்று 63,000 கோடி ரூபாய் திரட்ட திட்டம். தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சித்ரா ராமகிருஷ்ணனை ஆட்டுவித்தது சாமியா ஆசாமியா? வெறும் கைப்பாவையாக செயற்பட்டு பங்குச்சந்தை நிர்வாகத்தின் முக்கிய முடிவுகளை சித்ரா எடுத்தது இமெயில்கள் மூலம் அம்பலம். இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1747 புள்ளிகளும் நிஃப்டி 532 புள்ளிகளும் சரிவு. ஒரே நாளில் சுமார் 8.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. காதலர் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் உற்சாகம் கரை புரண்டோடியது. காதலர்கள் ஒருவருக்கொருவர் விருப்பமான பரிசுப் பொருட்களை வழங்கி குதூகலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.